1971 ஆண்டு வங்கதேச விடுதலைய இந்தியா உறுதிப்படுத்தினாங்க. தொடக்க காலகட்டங்களில் வங்கதேசம் இந்தியாவுடன் மிக நெருக்கமான உறவுகளையே கொண்டிருந்தாங்க. ஆனால் 1975 ஆண்டு வங்கதேசத்தில் ஏற்பட்ட இராணுவ புரட்சியால் அமைய பெற்ற ஆட்சி அமெரிக்க மற்றும் சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் இந்திய பெருங்கடல்ல சீனாவுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா வங்கதேசம் இருக்காங்க. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதன் 3 நிலை எல்லை மற்றும் 1 கடல் எல்லையையும் இந்தியாவுடனேயே பகிர்ந்துக்கிறாங்க. இதனால அந்நாட்டிற்கு போர்ச்சூழல் என்று ஒன்று ஏற்பட்டால் அது இந்தியாவுக்கு எதிரானதாகவே இருக்கும். அதனால வங்கதேசம் சீனாவுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. வங்கதேசத்தோட மிக பெரும்பாலான இராணுவ தளவாடங்கள் சீன தயாரிப்புகளாக தான் இருக்கு. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில நாம தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்கும்போது நதிநீர் பங்கீடு மற்றும் நிலை எல்லை பிரச்சனைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவும் அகதிகளை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொள்வதால இது இந்திய வங்கதேச உறவை மேலும் சீர்குலைக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வங்கதேச எல்லை பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வங்கதேச அகதிகளை இந்திய இராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க. இதனால வங்கதேச ஹேக்கர்கள் இந்திய இராணுவத்துக்கு எதிராக சைபர் தாக்குதலை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பிஜேபி தலைமையில இந்துக்களின் எழுச்சியால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறைகள் அதிகரிப்பதால வங்கதேச மக்களிடையே இந்தியாவுக்கு எதிரான வெறுப்புணர்வு மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இதன் விளைவாக கடந்த ஆண்டு இந்திய பிரதமரின் வங்கதேச வருகையை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல மோடிக்கு எதிரான போராட்டங்களை வங்கதேச மக்கள் முன்னெடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், இந்த 2 நாடுகளுடைய இராணுவ பலம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிலப்பரப்பு. இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு 32,87,262 சதுர கிலோமீட்டர். பங்களாதேஷோட நிலப்பரப்பு 1,48,460 சதுர கிலோமீட்டர். பங்களாதேஷை விட இந்தியா 22 மடங்கு மிகப்பெரிய நாடாக இருக்காங்க. மக்கள் தொகை. இந்தியாவோட மக்கள் தொகை 142 கோடிக்கும் அதிகம். பங்களாதேஷோட மக்கள் தொகை 16,94,00,000. பொருளாதாரம். இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி 307,00,000 கோடி. பங்களாதேஷ் உலகின் 37வது பெரிய பொருளாதார நாடாக இருக்காங்க. பங்களாதேஷோட ஜிடிபி 34,00,000 கோடி. ஆர்மி பட்ஜெட். இந்தியாவோட ஆர்மி பட்ஜெட் 5,90,000 கோடி. பங்களாதேஷோட ஆர்மி பட்ஜெட் 31,346 கோடி. பங்களாதேஷை விட இந்தியாவோட ஆர்மி பட்ஜெட் 5,58,654 கோடி அதிகம். மேன்பவர். ஒட்டுமொத்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் இந்தியாவிடம் 51,32,000 போர் வீரர்கள் இருக்காங்க. பங்களாதேஷிடம் 3,00,000 போர் வீரர்கள் இருக்காங்க. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 48,32,000 போர் வீரர்கள் அதிகமாக இருக்காங்க. ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனல், அதாவது எந்த நேரத்திலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் இந்தியாவிடம் 14,50,000 போர் வீரர்கள் இருக்காங்க. பங்களாதேஷிடம் 2,75,000 போர் வீரர்கள் இருக்காங்க. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 11,75,000 போர் வீரர்கள் அதிகமாக இருக்காங்க. லேண்ட் ஃபோர்ஸ். டேங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிடம் ஒட்டுமொத்தமாக 4,614 டேங்குகள் இருக்கு. பங்களாதேஷிடம் 281 டேங்குகள் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 4,333 டேங்குகள் அதிகமாக இருக்கு. இராணுவ வாகனங்கள். இந்தியாவிடம் 1,882 இராணுவ வாகனங்கள் இருக்கு. பங்களாதேஷிடம் 13,100 இராணுவ வாகனங்கள் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 87,782 இராணுவ வாகனங்கள் அதிகமாக இருக்கு.
செல்ஃப் ப்ரொபெல்ட் ஆர்டிலரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிடம் 100 ஆர்டிலரிஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் 30 ஆர்டிலரிஸ் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 70 ஆர்டிலரிஸ் அதிகமாக இருக்கு. பீரங்கிகள், இந்தியாவிடம் 3,311 பீரங்கிகள் இருக்கு, பங்களாதேஷிடம் 370 பீரங்கிகள் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 2,941 பீரங்கிகள் அதிகமாக இருக்கு. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ், இந்தியாவிடம் 1,500 ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் 70 ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 1,430 ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் அதிகமாக இருக்கு. ஏர்ஃபோர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிடம் 577 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் 44 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 533 ஃபைட்டர் ஜெட்ஸ் அதிகமாக இருக்கு. அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ், இந்தியாவிடம் 130 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லை. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், இந்தியாவிடம் 254 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் 17 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 237 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அதிகமாக இருக்கு. உளவு விமானங்கள், இந்தியாவிடம் 73 உளவு விமானங்கள் இருக்கு, பங்களாதேஷிடம் 3 உளவு விமானங்கள் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 70 உளவு விமானங்கள் அதிகமாக இருக்கு. ஹெலிகாப்டர்ஸ், இந்தியாவிடம் 807 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் 65 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 742 ஹெலிகாப்டர்ஸ் அதிகமாக இருக்கு. அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், இந்தியாவிடம் 36 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இல்லை. நேவி, இந்திய கடற்படையிடம் ஒட்டுமொத்தமாக 295 போர்க்கப்பல்கள் இருக்கு, பங்களாதேஷ் கடற்படையிடம் 112 போர்க்கப்பல்கள் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 183 போர்க்கப்பல்கள் அதிகமாக இருக்கு. டிஸ்ட்ராயர்ஸ், இந்தியாவிடம் 11 டிஸ்ட்ராயர்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் டிஸ்ட்ராயர்ஸ் இல்லை. ஃப்ரிஜெட்ஸ், இந்த ரக போர்க்கப்பல் இந்தியாவிடம் 12 இருக்கு, பங்களாதேஷிடம் 7 இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 5 ஃப்ரிஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் அதிகமாக இருக்கு. சப்மரீன்ஸ், இந்தியாவிடம் 18 சப்மரீன்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் 2 சப்மரீன்ஸ் இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 16 சப்மரீன்ஸ் அதிகமாக இருக்கு. கவர்ட்ஸ், இந்த ரக போர்க்கப்பல் இந்தியாவிடம் 19 இருக்கு, பங்களாதேஷிடம் 6 இருக்கு. பங்களாதேஷை விட இந்தியாவிடம் 13 கபட்ஸ் ரக போர்க்கப்பல் அதிகமாக இருக்கு. மெயின் வார்ஃபேர், இந்தியாவிடம் 3 மெயின் வார்ஃபேர் இருக்கு, பங்களாதேஷிடம் 5 மெயின் வார்ஃபேர் இருக்கு. இந்தியாவை விட பங்களாதேஷிடம் 2 மெயின் வார்ஃபேர் அதிகமாக இருக்கு. ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், இந்தியாவிடம் 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு, பங்களாதேஷிடம் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இல்லை. நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிடம் 160 அணு ஆயுதங்கள் இருக்கு, பங்களாதேஷிடம் அணு ஆயுதங்கள் இல்லை. எனிவே, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், இந்த இரண்டு நாடுகளுடைய இராணுவத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவம் எது அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.